fine. Very good. Fine day to go to the egg leg big cake to. Hello friends, welcome back to my channel. Innaiku Enna Samayal. Innaiku afternoon la vlog actually 11 o'clock ke start pannanu nanichen. 12 mani aayiruchu. Tintu ku vandu class 11 ku mudinjathu. Kaiyoda kaiya avloda homework mudichita avlukku reading um kuduthirukken. Ena innaiku Friday, Saturday, Sunday madam kaiyiley pudikka mudiyadhu. Edho solluvaangala chindrasa kaiyiley pudikka mudiyadhu. Adha maadhiri madam vandu weekend pudikka mudiyadhu. Saturday Sunday vandha po chindrasa kaiyiley pudikka mudiyadhu. அது மாதிரிதான் இருக்கும். சீரியஸா படிக்க அந்த அந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே உடனே படிக்க வச்சா உண்டு, இல்லனா எடு எடு எடுன்னு சொல்றதுக்குள்ள நமக்கு வந்து பிபி ஏறிடும். நீ சின்ன வயசுல நல்லா படிப்பியா? ஆமா. இந்த மாதிரி உண்மையா? உண்மையா? நான் படிக்கிற கிட்ட தான். நான் 10th வரைக்கும் நல்லா படிப்பேன். 10th அதெல்லாம் ஓகே. சின்ன வயசுல இழுத்து பிடிச்சதுன்னு உட்கார வச்சிருப்பாங்க. நீயே அப்படியே போய் பயமா படிச்ச மாதிரி சீன் போடுற. ஹலோ, அடிப்பாங்க அடிப்பாங்க. அடிச்ச நம்ம எங்க அடிக்கிறோம்? அடிக்க அடி வாங்காதனால தான் அந்த அருமை தெரிய மாட்டேங்குது குழந்தைங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால சரி கையோட முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். டைம் 12 ஆயிடுச்சு. இப்பவே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. எந்திரிச்சு போயிட்டு கேரட் ஜூஸ், கேரட் கொஞ்சம் நிறைய இருக்கு. காயெல்லாம் ஆல்மோஸ்ட் காயெல்லாம் ஆல்மோஸ்ட் காலியாச்சு. கேரட்டு, பீன்ஸு, கொத்தவரங்காய் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் காலி பண்ணிட்டு தான் அடுத்த ஷாப்பிங் போனோம். அதனால இன்னைக்கு கேரட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கேரட் ஜூஸும் போட போகிறேன். இப்போ இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து சிம்பிளாக கேரட், பீன்ஸ், முட்டை ரைஸ் மாதிரி ஒரு மிக்சட் ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ ஒரே இதுவாக வேலை முடிஞ்சிடும். இதெல்லாம் தான் இன்னைக்கு வ்ளாகில் பிளான். அப்புறம் இப்போது நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு இடமா கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து சிங்க் க்ளீன் பண்ணோம். அப்புறம் வார்ட்ரோப் ஆர்கனைசர் வந்துருச்சு. ஸோ அதையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் தான் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்புறம் ஒரு குட்டி ஷாப்பிங் ஹால், ஒரு ரெண்டு ட்ரெஸ் நான் வாங்கினேன், ஒரு ரெண்டு ட்ரெஸ் உங்கள் அண்ணா வாங்கினாங்க. அதுக்கப்புறமா சில பேர் ப்ளஷ் பற்றியெல்லாம் கேட்டிருந்தீங்க, மேக்கப் ஐட்டம்ஸை. நான் சொல்லியிருந்த மாதிரி மாஸ்டர் ஷெஃப் போனப்போ நான் கொஞ்சம் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன் நான். அது யூஸும் பண்ணேன். அதை பற்றி ஒன்று ரெண்டு ஏதாவது நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுறேன். ஓகே கோவம் வருமா அப்படின்லாம் கேப்பீங்களா? கண்டிப்பா எனக்கு வரும். நானும் ஹியூமன் தான். இவர்கிட்ட வந்து ரெண்டு முறை இப்போ நீ ஹியூமன் தானா? நீ ரோபோன்னு நினைச்சீங்களா? இல்லை, எல்லாரும் வந்து ஏன்னா நீங்கள் நினைக்கிறீங்க, ஐயோ அக்கா உங்களுக்கு கோவமே வரல, நான் கோவப்படுறேன் அப்படின்னு சில பேர் கில்ட்டியாக கூட ஃபீல் பண்ணிருக்கீங்க. கோவம் வந்து ஒரு எமோஷன் தான். இவளையே வந்து சொல்லியிருந்தீங்க அந்த ஸ்டார் கொடுக்கும்போது அவளை வந்து அழவிடுங்க, அது வந்து ஒரு எமோஷன், கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு. ரொம்ப ட்ரூ. எமோஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணால் அது இன்னும் அக்ரிவேட் ஆகும். நான் ஆக்சுவலி அவளுக்கு பண்ணது வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு நான் அவகிட்டே சொல்லிட்டேன். அந்த ஸ்டார் கான்செப்ட் சொல்லும்போது இப்போ அம்மா உன்னை திட்டாலோ, இல்லை உனக்கு ஏதாவது சோகமாக இருக்குது, இல்லை நீ கீழே விழுந்துட்ட, ஏதாவது வலிக்குது, அப்போல்லாம் உனக்கு அழணும்னா நீ கண்டிப்பாக அழலாம் பாப்பா. அதெல்லாம் நான் இன்க்ளூடே பண்ண மாட்டேன், இன்க்ளூடே பண்ண மாட்டேன். ஏதாவது தேவையே இல்லாமல் அடம் பிடிச்ச அழுவாள், சம்மந்தமே இருக்காது, திடீர்னு அழுதுருவா, அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் அப்போ ஆக்சுவலி நான் சொல்லியிருந்தேன். ஸோ எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோலே பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள், நம்ம ஏதாவது ஒரு சோகத்தில் இருக்கோம் அப்படின்னா அதை சொல்லி அழுதுட்டோம்னா அது உடனே போயிடும். இதே இது மனசில் வச்சு அதை இது பண்ணிகிட்டே இருந்தோன்னா அது ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும் நமக்கு. புழுங்கிட்டே இருந்தான்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து நம்மளை டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிடும். அது அப்போ தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் எமோஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும், அதை வந்து உடனே காமிச்சிருங்க. இப்போ நம்ம குழந்தைங்கள நம்ம திட்டுவோம், அடுத்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் கூட ஆயிருக்காது நமக்கே அந்த ஐயோ குழந்தைய திட்டமே, நம்ம தான் போய் கொஞ்சம் போகிறோம். அதனால் தப்பே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. தேவை இருக்கிற விஷயத்துக்கு கோவப்படலாம், திட்டலாம். ஏன்னா செல்லமே கொடுத்து வளர்த்துட்டாலும் குழந்தைங்க வந்து தப்பில்லை. சில குழந்தைங்க புரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சிக்கல பண்ணலைங்கிற பட்சத்தில் லைட்டாக கோவப்படுறது திட்டுறது வந்து தப்பில்லை என்னை பொறுத்த வரைக்கும். எல்லாம் தலையை சொந்தி நிற்பாங்க, என்னதான் சொல்ல வராய்வா அப்படின்னு இல்லை. சரிவா சமைக்க போவா. ஃபர்ஸ்ட் வந்து நான் போட்டிருக்கேன் இந்த ட்ரெஸ் தான், ஒரு மாதிரி மஸ்டர்ட் எல்லோ ப்ரிண்டட் ஒர்க் வச்சு வந்திருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது.
கொஞ்சம் நல்ல கிராண்ட் லுக்கும் இருக்குது, போடுறது கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது வந்து அனார்கலி டைப், அனார்கலி கவுன் மாதிரி. நீங்கள் கீழே வேணால் பேண்ட் போட்டுக்கலாம், இல்லை ஒரு ட்ரெஸ்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் வந்து இது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸை. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்ததும் ஒரு ட்ரெஸ் டைப் தான் வாங்கினேன், ஒரு மாதிரி இந்த பேஸ்டல் பிங்க் அண்ட் ப்ளூ கலர் ஒயிட்டில் வருது. ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன். பட் என்னென்னா நான் மீடியம் தான் ஆர்டர் பண்ணேன், எனக்கு லார்ஜ் வந்துருச்சு. ஸோ நான் இதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு மீடியம் தான் போட போகிறேன். பட் போடும்போது ஃபிட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா அழகான ஒரு ட்ரெஸ்ஸு, காட்டன் மெட்டீரியல். ஸோ கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இப்போ சம்மர் சீசன் வேறு வருதுல்ல, அண்ட் ட்ரெஸ் டைப் தான் இது. பட் சைஸ்னால நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா நான் ப்ளஷ் வந்து இதுக்கு முன்னாடியே நான் காமிச்சிருக்கேன், ஃபேஸஸ் கேனடாவோட இந்த பிங்க் கலர் ப்ளஷ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நான் மாஸ்டர் ஷெஃப் போகும்போது வாங்கினது. ஃபேஸஸ் கேனடாவோட பர்ஃபெக்ட் ப்ளஷ் அப்படிங்கிற ஒரு இது. ரொம்ப மைல்டான பிங்க் கலர், ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள். ஸோ ரொம்ப அழகான லைட்டாக ஒரு கிளிட்டர் உங்களுக்கு இருக்கும், ரொம்ப ஒரு நல்ல கலர் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் நிறைய வருஷம் வரும் உங்களுக்கு. நீங்கள் வாங்கினீங்கன்னா அது எக்ஸ்பைரி வரைக்குமே நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து அதே ஃபேஸஸ் கேனடாலேருந்து இந்த ஒரு ப்ரௌன் கலர். இதுக்கு முன்னாடி ரெட் கலர் வச்சுருந்தேன், அது வந்து இவ்வளோ தான் இருக்குது இப்போதைக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லிப்ஸ்டிக் ப்ராண்டுன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப ஸ்மூத்தாக கிளைட் ஆகும், அவ்வளோ க்ரீமியாக இருக்கும். இது வந்து ஆக்சுவலி ப்ரௌன் கலர், எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள், அவ்வளோ இதுவாக இருக்கும், நல்ல ஸ்மூத்தாக கிளைட் ஆகும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ப்ரௌன் ஷேடுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ போட்டால் லிப்ஸில் உங்களுக்கு லிப்ஸ்டிக் போடுறது ரொம்ப பிடிக்காது, வெளியில் தெரியக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா இந்த கலர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ப்ரைட்டாக இருக்காது. நான் சொன்ன மாதிரி ரொம்ப மைல்டான கலர்ஸ் தான் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் இந்த கலர் ப்ரிஃபர் பண்ணலாம். இது போக அவங்க வந்து ஒரு ரெண்டு பேண்ட் வாங்கினாங்க. ஒன்று வந்து ட்ராக் பேண்ட், அதையும் காட்டு, அதையும் காட்டு. இந்த ஒரு ட்ராக் பேண்ட்டா, இது எவ்வளோ ராம், கிட்டத்தட்ட 500? ஓகே, எக்ஸாக்ட் ப்ரைஸ் ஞாபகம் இல்லை, கண்டிப்பாக லிங்க் கொடுக்குறேன். இப்போ ஆஃபரும் போயிட்டுருக்கு. ஏதோ இவங்க வந்து ரொம்ப நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப பிக்கி, போயிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அப்படி தான் வாங்குவாங்க. ஸோ இப்போ பேண்ட்டே இல்லை, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ரெண்டு பேண்ட் ஆர்டர் பண்ணாங்க. இந்த ட்ராக் பேண்ட் வந்து அவங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. மெட்டீரியலும் நல்லாயிருக்கு, அந்த ப்ரைஸ்க்கு வந்து வர்த் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இது வந்து ஒரு ஃபார்மல் பேண்ட் ஒன்று, இதோட ப்ரைஸ் 590. ஆமாம், 590 என்னமோ. இதுவும் ஃபிட் எல்லாமே சூப்பராக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் என்னென்னா இன்னொரு பேண்ட்டோட இதை கம்பேர் பண்ணி பார்த்தாங்க, அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, 1000 ஆல்ரெடி இருந்தது, 1500. ஸோ அந்த இதுல மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதுக்கும் இதுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ், ஆப்வியஸ்லி 1000 rupees டிஃப்ரென்ஸு. ஸோ அதுக்கேற்ற மெட்டீரியல் அந்த குவாலிட்டி தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு குவாலிட்டி ரொம்ப மொக்கலாம் கிடையாது, நல்லா தான் இருக்குது, நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். இல்லை, நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு வேலை நீங்கள் இது பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக அந்த மாதிரி அந்த பிராண்டட் அது மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் இந்த ப்ரைஸ்க்கு இந்த பேண்ட் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஃபிட்டும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ஒரு குட்டி ஷாப்பிங் ஹால். இப்போ வந்து நம்ம ஜூஸை போட்டுட்டு அடுத்து குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம், அப்போ தான் நமக்கு தெம்பு வரும். ஓகே டின்டு, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. என்ன குடிச்சிங்க? சோடா குடிச்சிருந்தா என்ன ஆச்சு? ஜரமா கோல்டா? சோடாவா இல்ல பெப்சியா? அது பெப்சி. ஆட்டம் ஒண்ணு சொன்னா கேக்குறது இல்ல, அடம் புடிச்சு வாங்கி குடிக்கிறது வாங்கிக்கிறது. அப்புறம் கேரட் ஜூஸ் ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் அந்த இதுல ட்ரை பண்ண போறேன், எப்படி வருதுன்னு பாப்போம். நாலே நாலு கேரட் போட்டிருக்கேன், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். தொட்டி பார்க்குறியா? தொட்டி அங்கே மேலே இருக்கும், போய் பார்த்து. குட்டி எடுத்து நல்லா இருக்கா? மீச வந்துருச்சு போல, நல்ல மீசக்காரி. ஆ, கேரட் மீசக்காரி மீச, இப்போ புளிக்கேசி மீச மாதிரி வச்சுருக்கா. ஹலோ சின்ன குட்டை. ஓகே, நம்ம ஜூஸ் நிஜமான அது ஃபர்ஸ்ட் டைம் கேரட் ஜூஸ் குடிக்கிறேன்னா.
எனக்கே தெரியல, இல்ல மேபி ஒரு முறை செஞ்சிருப்பேனா இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் எனக்கு அந்த சக்கையோட இருந்தா குடிக்க பிடிக்காது. இது ஃபில்டர் பண்ணதுனால நல்லா இருக்கு. ஆனால் சக்கை வந்து ரொம்ப வேஸ்ட், ஏன்னா நிறைய கேரட் போயிடுது. அதனால நான் அதை எடுத்து வச்சிருக்கேன், அதுல வந்து ஹல்வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இதை இப்போ குடிச்சிட்டு நம்ம லஞ்ச் முடிச்சுட்டு அதுல ஹல்வாவும் பண்ணிடலாம். ஓகே, நல்லா இருக்கு. டிண்டு எப்பவுமே கேரட் வந்து ரா சாப்பிட்டுமா அப்படியே கேமரா உடஞ்சிருச்சுன்னா எனக்கு கேட்கக்கூடாது சரியா? நம்ம வந்து இருக்கிற எல்லாரும் கேட்டுக்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து ஒருத்தர் பீன்ஸ் எடுக்க சொன்னேன், பீன்ஸ் மாற்றி எடுத்துக்கேன். கவருக்குள்ளே இருந்தாலும் ஓ கவருக்குள்ளே இருந்தாலும் தெரியல. சரி, இதை வேக வச்சுட்டுமா? நீ சாப்பிட்டுறியா? அதுக்கு தான் அதை எடுத்தேன், உனக்கு புரியுதா? இல்லைன்னா அது உள்ளேருந்து வேஸ்ட் ஆகிருக்கும். கேரட் வந்து முடிஞ்ச அளவு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அப்போ டக்குன்னு வெந்துடும். இப்போ நான் ஒரு பெரிய வாக் மாதிரி வச்சுருக்கேன், அப்போ சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஓ, ரைஸ் இதுலேயே போட போறியா? என்ன நல்லா ஆட் பண்ண போகிறா? ஃப்ரைட் ரைஸா? அப்போ இன்னைக்கு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி, ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இந்தியன் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ். இந்தியன் ஸ்டைல்னா என்ன மீன் பண்ற? தக்காளி மசாலா போட்டாச்சு. தக்காளி கட் பண்ண போறேன். கேரட் எல்லாம் கட் பண்ணியாச்சு. வெங்காயம் கூட பீன்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி போடணும். எல்லாத்தையுமே ஒன்னா வச்சு கட் பண்ண தெரியாது, அவங்களுக்கு ட்ரிக் தெரியாதா? கத்து தெரியும். எனக்கு தெரியாது. கேமராமேன் ஆயிட்டார்னா அவர் என்ன பண்ணார்னு அவருக்கே தெரியாது. பசியில் இருக்க எல்லாம் அதே மாதிரி தான். பசியில் இருந்தால் நானாக இருக்க மாட்டேன், கத்துவேன். எப்படி கத்துவேன்? எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, ஒரு டீஸ்பூன் உளுந்து, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு. கூட ஒரு ரெண்டு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணதை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு ரெண்டு தக்காளி ஸ்லைஸ் பண்ணதை சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா வேகட்டும். அது வரைக்கும் நான் காய் கட் பண்ண போகிறேன். அது வரைக்கும் நான் வந்து அது வரைக்கும் நம்மளோட டைம் பாஸ் இதுதான். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சாதத்துக்கும் சேர்த்தே உப்பு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். தக்காளி நல்லா வெந்துருச்சு. தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் நான் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மீதி பெப்பர் பொடி தான் சேர்த்து போறேன். கூட ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள். மல்லித்தூள் மல்லித்தூள் நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். ரைஸ் போடுவோம் கரெக்டாக. இப்போ அது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே இருக்கிற பாத்திரம்லாம் கழுவி வச்சிட போட. கேரட்டும் பீன்ஸும் பாதி குக் ஆகிடுச்சு. அதை ஓரமாக வச்சுட்டு இன்னொரு சைடில் முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். ரெண்டு முட்டையா? மூணு போடுற. ரெண்டு நாட்டுக்கோழி ரெண்டு தான் இருந்துச்சு. நாட்டுக்கோழி 3 இருக்கு நம்ம வீட்டில். பாவம், ஒரு கோழிக்கு கத்திரமும் கால் உடஞ்சிருச்சு. கேட்டு திறந்து வச்சுட்டு வந்த டட்டின் டூ கடைக்கு ஏதோ போகும்போது அது வெளியில் போயிருக்கு கோழி. டாக் வந்து கடிச்சு விட்டுருச்சு. அப்புறம் கோழிக்கு கால் உடஞ்சிருச்சு. அப்புறம் அம்மா வந்து கட்டு போட்டு வச்சுருக்காங்க. பாவம், இந்த வாயில்லா ஜீவன்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா. இதை லைட்டாக ஸ்க்ராம்பிள் பண்ணி விட்டுட்டு நம்ம வெஜிடபிள்ஸோடு சேர்த்துடலாம்.
ஏன் அப்படி பண்ணோம்? இல்லைனா குக் ஆகாதா? இல்லை இது மேலே ஒரு குக் ஆகும். ஒரு மாதிரி குழகுலன்னு இப்போ நல்லா வெஜிடபிள்ஸோடு சேர்த்துடலாம். ரைஸ் வந்து வெஜிடபிள்ஸை விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துப்போம், அப்போ நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. இது நம்ம பிளேட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறமும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை நம்மளோட வாக்லேயே போட்டும் சாப்பிட்லாம். அதுதானே, நான் வந்து நார்மல் நம்ம சாப்பாட்டு அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, கடைசியாக ஒரு பாதி லெமனோட ஜூஸ் வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்படிதான் பண்ணுவோம், சரியான டேஸ்டாக இருக்கும். அது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் பொடி, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் கொஞ்ச நேரம், அப்போ நல்லாயிருக்கும். நம்ம ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா பெப்பரோட காரம் புளிப்பு எல்லாம் நல்லாயிருக்கும், ப்ளஸ் ரொம்ப ஹெல்த்தியும் கூட வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கோம். இது வந்து டிஃபன் பாக்ஸ் ரெசிபி கூட ரொம்பவே வந்து ஒரு ஆப்டான ஒரு ரெசிபின்னு சொல்லுவேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். இதுதான் அந்த வார்ட்ரோப் ஆர்கனைசர், ஆக்சுவலி ரிவ்யூ நல்லா இருந்துச்சு, இருக்கு ப்ராடக்ட் நல்லா இருக்கா? ப்ராடக்ட் தெரில, இந்த பார்க்க இது மாதிரி தான் பார்த்தியா, தூக்க அப்படியே நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனால் இதெல்லாம் தையல் தான், ஸோ எவ்வளோ நாள் தாங்கும் அப்படின்னு தெரியல. பட் இது வந்து இதோ இங்கே தையல் போட்டிருக்காங்கல்ல சைடில், இந்த கார்ட்போர்டு உள்ளே வச்சு ஒரு தையல் போட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, டென்ட்டோட ட்ரெஸ்லாம் வச்சாலும் அமுங்காது எனக்கு தெரிஞ்சு, நல்ல வெயிட்டான ட்ரெஸ்ஸே வைக்கலாம். சரி இப்போ இதை மாட்டிட்டு எல்லாம் உள்ளே செட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது, பரவாயில்லன்னு தோணுதா அப்படிங்கிறதெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ ரெடியாக பார்த்தாச்சு, இப்படி தான் இருக்குது இல்லை இது? ஆமாம், இந்த இடத்துல இப்படி தான் இருக்குது. இந்த இடத்துல என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஷர்ட் வந்து தொங்க விடுற மாதிரி, ஹேங் பண்ணி வைக்கிற மாதிரி வந்து நாங்கள் செட்டப் பண்ணோம். ஆனால் ஷர்ட்ஸே வந்து நமக்கு எப்படி சொல்கிறது, இவ்வளோ தூரம் வந்துடுது, அதுக்கப்புறம் டின்ட்டோட ஃப்ராக்கு தொங்க விட்டாலும் இந்த இடத்துல எதுவுமே யூஸ் பண்ண முடியல நம்மளால். ஸோ அதனால் இந்த மாதிரி இதுலேயே வச்சிடலாம். ஸோ பார்ட்டிஷன் இருக்கும், நம்ம ஈஸியாக எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக இது வாங்கிடலாம். ஆக்சுவலி அந்த ஷர்ட்லாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே எடுத்துகிட்டு போய் கீழே இருக்கிற வார்ட்ரோப்பில் வச்சுட்டாங்க இவங்க. சரி இங்கே தான் ஃபுல்லாக மற்ற படி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் என்னென்னா மேலே 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 இருக்கிறதுனால அது எப்படியாவது டக்கு டக்குன்னு கலைஞ்சிருது. அதுவும் சம்டைம்ஸ் டின்ட்டுவே நீ போய் ட்ரெஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவேன், ஸோ குழந்தை எடுக்கும்போது கலைஞ்சிரும் அப்படி. அதனால இது மாதிரி ஒரு பார்ட்டிஷன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். தெரியல, ஆனால் நிறைய பேர் இது வந்து ரொம்ப பழைய ஆர்கனைசர் தான், அதாவது புதுசாலாம் இல்லை. ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் இதை யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க வீட்டில், எப்படி இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு எலிக்குட்டி உள்ள நுழைஞ்சாச்சு, ஊருக்கு போகும்போதுலாம் பூட்டி வளர்ந்துட்டான். இதுக்கு முன்னாடி லாஸ்ட் டைம் நம்ம உள்ள படுத்தப்போ அந்த ஹைட் தான் கரெக்டா இருந்தா, இப்போ பெண்ட் ஆயிருக்கு, காலையில படுற மாதிரி நீட்டுச்சாலும் பாரு அவ்வளவு ஹைட் வளர்ந்துருச்சு. குட்டு செல்ல குட்டே, ஒரு வழியா வார்ட்ரோப் வந்து ஒதுங்கிச்சு, ஒதுங்கல ஒதுக்கிட்டோம், சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. ஆனால் நல்லா இருக்குது, நிறைய இந்த ஸ்பேஸை வந்து இப்போ ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண மாதிரி இருக்குது. பட் போக போக எப்படி எடுத்து, நான் தான் எடுத்து கொடுப்பேன்னு டின்ட்டு கிட்ட சொல்லியிருக்கேன், இனிமேல் டின்ட்டு விடக்கூடாது, நானே மேக்ஸிமம் எடுத்து கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் இதுவில் டின்ட்டு வெளியில் போகிறதுக்கு இல்லை கிளாஸ்க்கு போடுறதுக்கு உண்டான டிஷர்ட்ஸ், அதுக்கப்புறமா பேண்ட்டு பாட்டம் எல்லாம் இங்கே இருக்குது. இது எல்லாமே வீட்டுக்கு போடுறது, வீட்டுக்கு போடுறது தான் இவ்வளோ இருக்குது. இது எல்லாமே அந்த ஜம்ப் சூட் ராம்பர்ஸ் இங்கே வச்சுருக்கேன், இது ரொம்ப ரேராக தான் போடுவா, ஆல்மோஸ்ட் இதுவும் கொஞ்சம் சின்னதாகிடுச்சு பட் போட்டு அடிச்சிடலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். இது எல்லாம் பாட்டம், இதெல்லாம் ஃப்ராக் டைப் வச்சுருக்கேன். இது ரெண்டு ஃபுல்லாகவே டிஷர்ட்ஸ் இருக்குது, அப்புறம் நைட் ட்ரெஸ் மட்டும் சைடில் இப்படி அடுக்கி வச்சுருக்கேன். இங்கே வந்து துவைச்சி மடக்கி வச்சதும் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஆக்சுவலி நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, இங்கே கொஞ்சம் காலியாக தானே இருக்குது ரெண்டு ரேக்கு, ஸோ யூஸ் பண்ண பண்ண நம்ம துவைக்கிறதெல்லாம் மடக்கி இந்த சைடு வச்சிடலாம்.
அப்போ இது காலியாக அப்போ தான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா சீரியஸாகவே அவளாகட்டும் நானாகட்டும் இவங்களாகட்டும் போட்ட ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸே மாற்றி மாற்றி போட்டுட்டு இருப்போம். ஸோ எல்லாமே யூஸ் பண்ணோன்னா இப்படி தான் ஏதாவது பண்ணி ஆகணும். அதனால பர்ஃபெக்டாக அவளுடையது இந்த ரோலையும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் கொஞ்சம் கிராண்டான ஃப்ராக்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் அந்த சைட் தொங்குது. அப்புறம் ராமு அவங்களோட ஷெல்ஃப் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வேற லெவலில் அடிக்கணும். அனார்கலி கவுன், அதுக்கப்புறமா கொஞ்சம் மெடிக்கல் இதுவெல்லாம், ஸோ அதெல்லாம் வந்து அதுக்கப்புறமா ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இந்த ரோம் முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். அடுத்து என்னோட வார்ட்ரோப், ஆனால் இந்த அளவுக்கு மெஸ்ஸியா இல்லாது ஓகேவா தான் இருக்கு. பட் அதையும் இன்னொரு நாள் ஆர்கனைஸ் பண்ண முடிச்சாச்சு. இப்போ ஈவினிங் ஆக்சுவலி ரொம்ப பசி எடுத்துச்சு எனக்கு வந்து. இதை அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும் பயங்கர பசி எனக்கு, எதுவுமே சமைக்கிற மூடும் இல்லை. அப்புறம் திடீர்னு வந்து பக்லாவா சாப்பிடணும்னு ஞாபகம் வச்சு. ஆனால் இந்த ஏரியாவில் பக்லாவா எங்கேயுமே கிடைக்காது சரின்னு சொல்லிட்டு சும்மாவே ஸ்விக்கியில் பக்லாவான்னு சர்ச் பண்ணால் ஸ்ரீ குப்தா பவனில் வந்து இருந்தது சரின்னு சொல்லிட்டு அங்கே அது, அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் வந்துருச்சு காற்று. ஒரே சிரிப்பாக இருக்கு எனக்கு. எனக்கு ஏதோ இன்னொன்று சொல்ல மாதிரி ஃபுல்லாக வெஜ் ஹோட்டலில் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணுறது சாப்பிட்றது எல்லாமே. ஷேடோ வந்து ரெண்டு மூணு நாளாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு திரும்பி வரும்போது நைட்டு வந்து டின்னர் வெளியில் தான் வாங்கிட்டு வந்தோம், லேட் ஆகிடுச்சு அப்படின்னு. அப்போ வந்து எங்கே போனோம், அடையார் ஆனந்த பவனில் போயிட்டு பரோட்டா வெஜ் குருமா வாங்கிட்டு வந்தோம். இவங்களுக்கு எப்பவுமே ஃபஸ்ட்லாம் சொல்கிறேன் வெளியில் போகும்போது வெஜ்ஜில் வெஜ் ஹோட்டலில் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து இல்லை இல்லை நான்வெஜ் தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சி போவேன். இப்போ வந்து இது சொன்னதுமே சொல்றாங்க, சரி நீ எப்பவுமே பிரெக்னெண்டா இருந்தா நல்லா இருக்கும் சுனி அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு வெஜ் மேல இப்ப எனக்கு ஒரு திரும்ப டின் டு ஒயிட்ல இருக்கும் நான் சொல்லியிருக்க வெஜ் மீல்ஸ் கிரேவ் பண்ணேன்னு இப்போ எனக்கு அந்த ஆசை வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த அளவுக்கு வரல. இப்போ வந்து ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலில் போய் சுட சுட நல்ல வாழை இலையில நல்ல வெஜ் மீல்ஸ் வந்து கீரை குழம்பு கூட்டி இதெல்லாம் போட்டு நல்லா சாப்பிடணும்னு ஒரு ஆசை. பட் இந்த பேண்டமிக்னால வெளியில் போக முடியல. அதனால மட்டும் இல்லை, ஷேடோ கூட ஒருத்தர் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும், அவனை விட்டுட்டு எங்கேயுமே போக முடியல. ஸோ அதனால நிறைய பிளான்ஸ் வந்து ஹோல்டில் இருக்குது, பார்ப்போம் அவனுக்கு சரியாயிடும் கண்டிப்பாக. அதுக்கப்புறமா நம்ம என்ஜாய் பண்ணலாம் ஓகே. ஸோ இது வந்து ஆமண்ட் பக்லாவா, நான் வந்து நீட் நீட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன், பார்த்தா டார்ட் மாதிரி இருக்குது. ஆனால் நிறைய பாதாம் போட்டிருக்காங்க. இந்த பெப்பர் காரா செய்வாங்க இவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த ஓம் பொடி, ரசமலாய், கேசர் ரசமலாய் ஒன்று வாங்கினேன். அவனுக்கு என்ன நானுங்க ரசகுல்லா, ரசகுல்லா சாப்பிட்டேன் ஒன்றே ஒன்று தான் இருக்கு. அது வந்து அன்னைக்கு அடையார் அந்த ஸ்வீட் கிரேவிங்ஸ், அது தெரியல. நிறைய பேர் வந்து ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்தால் கேர்ள் அப்படின்லாம் சொல்லுவீங்க, எனக்கு தெரியல. அண்ட் நிறைய பேர் வந்து அக்கா உங்களுக்கு பாய் பேபி பிறக்கும் அப்படின்லாம் சொன்னீங்க. எனக்கு எந்த பேபியாக இருந்தாலும் ஹாப்பி தான், டு பி வெரி ஹானஸ்ட். எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை, ஏன்னா ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா லைட்டாக டிசப்பாயிண்டாக இருக்குது சான்சஸ். டு பி வெரி ஹானஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆமாம் ஆமாம், டு பி வெரி ஹானஸ்ட் எங்களுக்கு வந்து பர்சனலாக கேர்ள் பேபி இருந்தால் ஓகே தான் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நாங்கள் வந்து. ஏன்னா ராமுக்கும் கேர்ள் பேபி ரொம்ப பிடிக்கும், எனக்கும் கேர்ள் பேபி தான். டின்ட்டுக்குமே வந்து தங்கச்சி பாப்பா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. பட் இப்போ வரைக்குமே நான் டின்ட்டு எல்லாருமே வந்து எந்த பேபியாக இருந்தாலும் ஹாப்பி தான் அப்படின்னு. சும்மா ஒரு 0.001% இந்த பேபி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிப்பல, அப்படி வந்து கேர்ள் பேபி இருந்தால் ஓகே. அண்ட் நிறைய பேர் வந்து அக்கா உங்களுக்கு பாய் பேபின்னு சொன்னீங்க. இப்போ வந்து சொல்கிறேன், ஸ்வீட் கிரேவிங்ஸ், வெஜ் மீல்ஸ் கிரேவிங்ஸ், இதில் வந்து என்ன பேபின்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா. அதுக்கப்புறமா ஒன்றே ஒரே ஒரு சோலா பூரி, சோலா பட்டூரா. ஆக்சுவலி பேல் பூரி பூரி என்ன வேற ஏதோ இருக்கு. இந்த சோலே பட்டூரா ஒன்று ஆர்டர் பண்ணேன், ஒரு ரெண்டு கொடுத்துருக்காங்க. பட் ரொம்ப பெரிய சைஸ்லாம் இல்லை. இதெல்லாம் சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், சுட சுட இல்லை. எனக்கு இது நான் ஆசைப்படலை, இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அந்த பக்லாவா தான் டெம்ட் ஆச்சுன்னு ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணால் அப்படியே ஸ்வைப் பண்ணும்போது எதை இதெல்லாம் ஓகே சாப்பிட்லாம் அப்படின்னு. யாரெல்லாம் சின்ன வயசில் வந்து இந்த விஜிபி கோல்டன் பீச் போய் இது சாப்பிட்றதுங்க ஆர்டர் பண்ணி. ஆனால் நான் சின்ன வயசில் இது சாப்பிட்டதே இல்லை, நான் பார்த்ததே இல்லை. சோலா பூரினா அங்கதான் சாப்பிட்டு நான் இது சாப்பிட்டதே கிடையாது. இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாம் ஆர்டர் பண்ணேன் நான், இதெல்லாம் சாப்பிட இது எல்லாமே சாப்பிட போடுறது இல்லை. நான் பக்லாவா இதை சாப்பிட்டுக்கோம். ஓகே புறானுங்களே நல்லா நல்லா இருக்கும். இன்னொன்னு எப்படியாவது அந்த பிராக்டிஸ் கொண்டு வரணும். ஏன்னா நிறைய பேர் வந்து
நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து நட்ஸும் சேர்த்துக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு நாலு இல்லை அஞ்சு நட்ஸு, கேஷுவாக இருக்கட்டும், பாதாமாக இருக்கட்டும், வால்நட்டாக இருக்கட்டும், கண்டிப்பாக சாப்பிடுங்க. நான் டேட்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன், நட்ஸ் இன்னும் சாப்பிடல, பட் கண்டிப்பாக அதையும் சாப்பிட ஆரம்பிக்கணும்னு இருக்கேன். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறோம் நாங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லை நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறது வரைக்கும் பாய்.